வணக்கம் மக்களே, தமிழ் சினிமாவில் எத்தனையோ நடிகைகளை நம்ம தொடர்ந்து பார்த்து வந்துக்கிட்டே தான் இருக்கோம். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்குமே மக்களுடைய மனதில் நீங்காத இடம் பிடித்த நடிகைகள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னா சினிமாவிலிருந்து விலகி அதற்கப்புறம் மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்து இப்போ வரைக்கும் நடிச்சிட்ருக்கவங்களும் இருக்காங்க. அந்த வரிசையில் ஒரு நடிகரால் தான் இவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படின்னு பலருமே பலவிதமாக பேசினாங்க. ஆனால் அது உண்மையா பொய்யா அப்படின்றத அந்த நடிகையே ரீஎன்ட்ரி கொடுத்த பொழுது பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது யார் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தன்னுடைய 15 வயதில் சினிமாவுக்குள்ளே நுழைந்திருக்காங்க இந்த நடிகை. அதற்கப்புறம் 20 வயது ஆகும் பொழுதே சில காரணங்களால் அவங்க சினிமாவை விட்டு விலகி அமெரிக்கா போயிருக்காங்க. அந்த நடிகை வேறு யாரும் கிடையாது, அபிராமி அவர்கள் தான். இவங்களுடைய பெயர் திவ்யா கோபிகுமார். 1983 ஜூலையில் பிறந்திருக்காங்க. ஒரு இந்திய தொலைக்காட்சி தொகுப்பாளர் மற்றும் நடிகையும் கூட. ரியாலிட்டி ஷோ நடுவராகவும் இருந்திருக்காங்க. இவங்க வந்து பார்த்தோன்னா மலையாள படங்களில் சிறு வயதில் கூட நடித்து அதற்கப்புறமாக வந்து பார்த்தோன்னா சின்ன திரையில் இருந்து வெள்ளித்திரைக்கு வந்தவங்க. குழந்தை நட்சத்திரமாக நடித்திருந்தாலும் கூட பிறகு வந்து பார்த்தோன்னா இவங்க தான் வந்து ஒரு ஆங்கரிங்காக மீடியாவில் இருக்கணும் அப்படின்றது அவங்களுடைய ஆசை. மிகப்பெரிய அளவில் படங்கள் நடிக்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு லட்சியமே கிடையாது. ஆனால் இவங்க வந்து சின்ன திரையில் வந்ததுக்கு அப்புறமாக வாய்ப்புகள் கிடைக்க வெள்ளித்திரைக்கு வந்துட்டாங்க. ரொம்பவே ஆங்கரிங் மூலமாக தான் இவங்களுக்கு ஃபேம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லலாம். நிறையவே வந்து இவங்க தொடர்ந்து நடிக்க ஆரம்பித்தாங்க. தமிழில் வானவெல் அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக தான் இவங்க சினிமாவில் வந்து பார்த்தோன்னா முக்கியமாக தமிழில் இவங்க என்ட்ரி ஆனாங்க. அதற்கப்புறமாக நிறைய திரைப்படங்களில் நடித்தாங்க. மிடில் கிளாஸ் மாதவன், சார்லி சாப்ளின், ரத்த கண்ணீர் போன்ற படங்களில் வந்தாங்க. அதற்கப்புறமாக பார்த்தோன்னா தமிழில் மட்டும் இல்லாமல் மலையாளத்துலேயும் இவங்க நடிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு முன்னணி நடிகையாக தன்னை நிலைநிறுத்திக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். 2004 விருமாண்டி படத்தில் நடித்தாங்க. 10 வருடம் அதற்கப்புறம் இடைவெளிக்கு பிறகு 2014 மீண்டும் திரையுலகிற்கு திரும்பியவங்க துணை நடிகையாக பல படங்களில் நடிக்க ஆரம்பித்தாங்க. 17 ஆண்டுகளுக்கு பிறகு மாரா படத்தில் முன்னணி நடிகையாக நடித்தாங்க. அதே போல் வந்து பார்த்தோன்னா 36 வயதிலே அப்படின்ற படத்தில் ஒரு குணச்சித்திர கதாபாத்திரமாக நடிச்சிருந்தாங்க. இப்படி வந்து பார்த்தோன்னா தொடர்ந்து இவங்க நடிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் இதற்கு கமல் அவர்கள் தான் காரணம்னு பலருமே பலவிதமாக பேசினாங்க. விருமாண்டி திரைப்படத்தில் அவங்களுக்கு கிடைத்த விமர்சனங்கள் தான் காரணமோ, கமல் சார் தான் காரணமோனு பலரும் பலவிதமாக பேசினாங்க. ஆனால் அபிராமி அவர்களுக்கு நிச்சயமாக ரொம்பவே பிடித்தது கமலஹாசன் அவர்களை தானாம். நடிப்பையும் தாண்டி அவர் மீது ரொம்பவே மரியாதை இருக்குது. நான் வந்து அமெரிக்கா போனதற்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அது என்னுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அவங்க அமெரிக்கா போயிருக்காங்க அப்படின்னா, எப்படியோ தட்டு தடுமாறி +2 வரைக்கும் படிச்சுட்டாங்களாம். அவங்களுடைய குடும்பத்தில் என்ன தான் நம்ம வந்து பல விஷயங்கள் தொழில்கள் பண்ணி வந்தாலும் கூட படிப்பு தான் என்றைக்குமே கை கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் ரொம்பவே நம்பிக்கையோடு இருப்பாங்களாம். அவங்களுக்கும் அதுதான் நம்பிக்கையா. ஏன்னா நிறையவே அவங்க வீட்டில் வெளிநாடு போய் தான் படிச்சிருக்காங்களாம். அப்படி தான் அபிராமி அவர்களும் வந்து படிச்சிருக்காங்க. நிறைய வந்து படிக்கணும் அப்படின்ற ஆசையோடு தான் அமெரிக்காவிற்கு போயிருக்காங்க. திருவனந்தபுரத்தில் பள்ளி படிப்பை முடித்தவங்க அதற்கப்புறமாக வந்து பார்த்தோன்னா பிறகு இப்போ அமெரிக்காவுக்கு போய் மேற்படிப்பை முடிச்சிருக்காங்க. 2004 ஆண்டில் அமெரிக்காவில் வேலை கிடைத்த போது அவருடைய குடும்பம் அமெரிக்காவிற்கு போயிடுச்சு. இவங்க நீண்ட நாள் நண்பர் ராகுல் அப்படின்றவரை திருமணம் பண்ணியிருக்காங்க. ராகுல் அவர்கள் ஏதோ ஒரு ரைட்டரினுடைய கிராண்ட்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கப்புறமாக இவங்க 14 வயதிலேயே ஒரு நண்பர்களாக இருந்திருக்காங்க. அதற்கப்புறமாக இருவருமே வந்து பார்த்திங்கன்னா திருமணம் பண்ணிட்டாங்க. குணா படத்தில் வந்து பார்த்தோன்னா கதாநாயகியாக நடித்த கதாபாத்திரத்தினுடைய பெயர் தான் அபிராமி. கமல் அவர்கள் மீது வந்து பார்த்தோன்னா ரொம்பவே மரியாதை இருக்கிற காரணத்தினால அவங்களுடைய பெயரை அபிராமி அப்படின்னே மாற்றிக்கிட்டாங்களாம். மலையாளத்தில் வந்து பார்த்தோன்னா பத்ரம் மற்றும் ஜூட் அத்திப்பெட்டி இயக்கிய மெர்கோரா தொடரில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தை நடித்தாங்க. சீரியல்களில் நடிக்க ஆரம்பித்தாங்க முதல்ல அப்படின் தான் சொல்லணும். பிறகு தான் இவங்க சினிமாவுக்கு என்ட்ரி கொடுத்துருக்காங்க. நிறைய திரைப்படங்களில் இவங்க வந்து பார்த்தோன்னா நடித்தாலும் கூட கமல் அவர்களினுடைய விஸ்வரூபம் படத்தில் வந்து பார்த்தோன்னா இரு பாகங்களையும் பூஜா குமார் குரலை வந்து அபிராமி அவர்கள் தான் கொடுத்திருந்தாங்க. தமிழ் தொலைக்காட்சி சேனலான புதியுகம் என்ற பேச்சு நிகழ்ச்சியான ரிஷி மூலம் தொகுத்து வழங்கினாங்க. உண்மையிலேயே நிறைய வந்து பார்த்தோன்னா இவங்க டப்பிங் கொடுத்துருக்காங்க. அதுவும் கமலஹாசன் அவர்களால் தான்.
நான் வந்து முதல் நடிக்க ஆரம்பித்ததுக்கு காரணமும் கமல்ஹாசன் அவர்கள் தான், ரீஎன்ட்ரி கொடுத்ததுக்கு காரணமும் அவர் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவர் தான் ஒரு படத்திற்காக டப்பிங் கொடுக்கறதுக்கு இவங்களுடைய குரல் கொடுத்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு பேசியிருக்காரு. அதே போல் வந்து பார்த்தோன்னா ஒரு மேடையில் கூட அவங்களை பற்றி ரொம்பவே பாராட்டி பேசியிருப்பாராம். யாரையுமே அவர் அப்படி பேசினே கிடையாது, என்ன பேசினா எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அப்படின்னு அவங்க ரொம்பவே தன்னுடைய பெயரை மாற்றிக்கக்கூடிய அளவுக்கு கமல்ஹாசன் அவர்களினுடைய ரசிகையாகவும் இருந்திருக்காங்க. ஆனால் பலரும் பலவிதமான வதந்திகளை வந்து பரப்பிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். தன்னுடைய செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே அவங்க இப்பயுமே ஒரு நல்ல நடிகையாக வளம் வந்துட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா 15 வயதில் ஆரம்பித்தவங்க 20 வயதிலே குவிட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ரீஎன்ட்ரி கொடுத்தது எல்லோருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் இருந்தது. ரொம்ப சொல்லணும் அப்படின்னா விருமாண்டியத்தில் நடிக்கும் பொழுது அபிராமி அவர்களுக்கு 20 வயசு தான். குறிப்பாகவே மலையாளத்திலேருந்து வரக்கூடிய நடிகைகள் சிறு வயதாக இருந்தாலும் பார்க்கும்பொழுது ரொம்ப மெச்சூர்டாக இருப்பாங்க. அந்த வரிசையில் வந்து பார்த்தோன்னா தாமிரபரணி, பானு, அதே போல் லக்ஷ்மி மேனன் அவர்கள் அப்படி தான் இருப்பாங்க. அதே போல் தான் அபிராமி அவர்களும் வந்து தன்னுடைய 15 வயதில் சினிமாவுக்கு என்ட்ரி கொடுத்தாங்க. தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள் நடித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலைமை தான் அமெரிக்காவிற்கு போயிட்டாங்க. அதற்கப்புறமாக இப்போ மறுபடியும் வந்து ரீஎன்ட்ரி கொடுத்து இப்போ வந்து அவங்க நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் பலரும் பலவிதமாக பேசினாலும் கூட இதுதான் எனக்கு நடந்துச்சு அப்படின்னு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக பேசிட்டாங்க. உண்மையிலேயே ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தைரியம் பாராட்டக்கூடியதுன்னு சொல்லணும். எனக்கு அவர் அந்த மாதிரி எந்த விதமான தொந்தரவும் கொடுக்கலை, அதே போல் அவர் எனக்கு சினிமா விட்டு விலகினதுக்கு காரணம் கிடையாது அப்படின்னு கமல்ஹாசன் அவர்கள் மேலே இருந்த மரியாதை மதிப்பையும் அவங்க பேட்டியில் வெளிக்கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு அபிராமி அவர்கள் ரொம்பவே வந்து ஓப்பனாக பேசியிருந்திருக்காங்க. யாராக இருந்தாலும் நம்மளை பற்றி இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு கொஞ்சம் கூச்சம் இருக்க தான் செய்யும். ஏன்னா இந்த நடிகரால் இவங்க போயிட்டாங்க அப்படின்னு பலருமே என்ன ஆச்சு அபிராமி அவர்களுக்கு இதுதான் காரணமாக இருக்குமோன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கப்புறம் அவங்க ரீஎன்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறமாக தான் படிப்பிற்காக போயிருக்காங்க அப்படின்றதே தெரியும். சினிமாவில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு ரொம்பவே வாய்ப்புகள் கிடைக்காம அதற்கப்புறம் எப்படியும் தட்டு தடுமாறி வந்தவங்களும் இருக்காங்க. ஆனால் இந்த சினிமாவுக்குள்ளே போகணும் அப்படின்னு நினைக்காமலே இருந்த பலருமே ரொம்ப சாதாரணமாக உள்ள நுழைந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைந்து பெரிய நடிகர் நடிகைகளாக மாறியிருக்காங்க. அந்த வரிசையில் நடிப்பு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்றதையும் தாண்டி அவங்களுக்கு ஒரு எய்மாக இல்லாத இருக்கும் பொழுது சின்னத்திரை மூலமாக ரொம்பவே பிரபலமாகி அதற்கப்புறமாக வெள்ளித்திரைக்கு வந்தவங்க தான் அபிராமி அவர்கள். அவங்க நடித்ததில் உங்களுக்கு என்ன படம் பிடிக்கும், அதே போல் நீங்கள் அவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோணக்கூடியத கருத்துக்களாக கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.